இதுவரைக்கும் பண்ண படங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் மதி, மௌனகுருவில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர் என்னென்னா, சோஃபியா இந்த படத்தில் வந்துட்டு கிறிஸ்டியன் கேர்ள். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டைப்பில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அண்ட் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு டுவல் பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது. கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கும், த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பிரபலமான ஹீரோஸ் கூட நடித்தா தான் ஹீரோயினியாக வர முடியும் அப்படின்ட்டு நான் நம்பலை. நான் ஏதோ என்னோடய ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். எனக்கு தகுந்த படங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய படங்கள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். அவார்டுன்னு நோக்கி நமக்கு அந்த ஒரு எண்ணத்தில் வந்து படங்கள் பண்ண முடியாது. எல்லோரும் வந்து ஒரே இன்டென்ஷனில் தான் படங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிலது வந்து லக்லி அவார்ட் கிடைக்கும், சம்திங் வந்து திடீர்னு இண்டஸ்ட்ரியில் கிளிக் ஆகாது, ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் போகும். ஸோ என்னோட டியூட்டி வந்து நடிக்கிறது. ஸோ எனக்கு கிடைக்கிற கேரக்டர் வந்து நல்லா நடிக்கணும், அவ்வளோதான், நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். எனக்கு அதை பற்றி கவலையே தோணலை நான் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணும்போது. பிகாஸ் ஒரு ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் படத்தில் வந்துட்டு கெஸ்ட்டாக பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் குக்குரு குக்குரு சாங் வந்து லக்ஷ்மி மேனன் பாடியிருக்காங்க, பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி, விமல் ஹீரோ. அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த டைரக்டர் ஆர் கண்ணன் சார், எல்லோரும் தெரிஞ்சவங்கனால அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஸோ அதனால அந்த சாங் சூஸ் பண்ணி பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தீபிகா படுகோன் படத்தில் வந்து பிரியங்கா சோப்ரா ஒரு சாங் பண்ணியிருப்பேன், ராம்லீலா படத்தில். ஸோ அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா நடிச்சுட்டு தான் இருக்கேன் ஹீரோனியா. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு டிமாண்ட் எதுவுமே குறையலை, சான்ஸ் எதுவும் குறையலை. ஸோ இட்ஸ் எ கான்ட்ரிபியூஷன் டு அனதர் மூவி தட். நான் ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் இன்னொரு படத்துக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஆக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இட் வில் பி ஸ்பெஷல் ஃபார் தட். எனக்கு தெரிஞ்சு மேபி சம் ஷெட்யூல்ஸில் பிஸியாக இருப்பாங்க சில ஹீரோயின்ஸு, இல்லைன்னா அவுட்டோர் ஏதாவது லொக்கேஷனில் போயிருப்பாங்க, இல்லை வந்து பர்சனல் இஷ்யூனால வராமல் இருக்கலாம், டீமுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் செட் ஆகாமல் இருக்கிறனால. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் நான் வந்திருக்கேன், ப்ரெஸ் மீடியாலாம் மீட் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட்டு இந்த சதுரடி 3500 மட்டும் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா, என்னோடய கால் வந்து பேட்மிண்டன் ப்ராக்டிஸில் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தனால ஐ குட் இன்ட் ஏபிள் டு அட்டன் மை திஸ் ஆடியோ லான்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மனப்பூர்வமாக பண்ணுறதில்லை, அவங்கவுங்க விஷயத்தில் ஏதாவது பிஸியாக இருப்பாங்க, இல்லைன்னா மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எல்லா ஹீரோயின்ஸையும் குறை சொல்ல முடியாது. கோசிப் இருக்கே நிறைய வந்திருக்கேன் எனக்கு, ஆனால் அது பெருசாக வந்து நானே பூஸ்டப் பண்ணுறதில்லை. சில பேர் வந்து தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக நிறைய கோசிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி, இல்லை க்ரியேட் ஆன கோசிப்ஸை வந்து அதை பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஐம் நாட் லைக் தேட். கோசிப் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், வர்றதும் ஓரளவுக்கு பெட்டர் தான். ஏன்னா பிரபலமாக இருக்கிறவங்களை பற்றி தானே ஏதாவது பேச முடியும்.